கணக்குங்கிறது என்றைக்குமே பொய் சொல்லாது, அது பகவானை நேராக பார்க்குற மாதிரி தான். ஒன்ஸ் யூ கால்குலேட் சம்திங், இஃப் யூ டூ இட் ப்ராப்பர்லி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேன் சீ த காட். அங்கே வந்து கடவுள் நிற்கிற, நீ வந்து சத்தியமாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக பண்ணி நீ சந்தோஷப்பட்ட, நீ சந்தோஷப்பட்ட, நான் பகவான் சந்தோஷம் பண்ணால ஜனங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது நல்லா போகிற கன்சர்ன். நம்ம சந்தோஷம் சில காரணங்கள், சில காரணங்கள், சில காரியங்கள் நம்ம சந்தோஷத்துக்கோசம் நம்ம செய்கிறோம். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு அப்ரிஷியேட். சில சமாஜம், எவ்வளோ சமாச்சாரம், ஒரு கச்சேரியில் உட்காந்து பண்ணும்போது சில சமாச்சாரம் நமக்குன்னு சில செய்கிறோம். ஒரு தோடியாக போடும்போது ஒரு சங்கதி நேற்று வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அந்த சங்கதியை போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு தான் அதில் சந்தோஷம் நமக்கு அடையிறமே, அது பெரிய சமாச்சாரம் இல்லையா? அது மாதிரி நம்ம சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியம் கச்சேரியில். கச்சேரிக்கு தனியாக ஒருத்தனை வாசிக்கிறவாகட்டும், பாடுறவாளாகட்டும், வயலின் வாசிக்கிறவாளாகட்டும், ஒரு பர்டிகுலர் சங்கரியாக போட்டு அதில் ஒரு திருப்தி அடைகிறாங்க அந்த பாடகம் அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஒரு திருப்தி இருக்கு பதில, அந்த சந்தோஷம் அது வேற, அது வேற லெவல். இந்த மாதிரி படிக்கின்ற எல்லாம் சௌரியம் சச்சேரி பண்ணிட்டு இருக்கிறவா வெவ்வேறு ராகங்களில் சம்பூர்ண ராகமாக எடுத்துட்டு பாடினாக்க அது அவளுக்கு சௌரியமாக இருக்கும். எந்த ராகமாக இருந்தாலும் இந்த சமாச்சாரத்தை போட்டால கீழ்காரத்தை சொர பாடும்போது கல்பன சொர பாடிவிட்டு நெருக்கணி இதை பாடிவிட்டு மாகா சொன்ன, முதல்ல மாகா சொல்லல, கரெக்டா மா மட்டும்தான் சொன்ன, மாகா சொல்லல. அதனால யோசிச்சு பண்ணிக்கோங்க என்ன பாடணுங்கிறது அது நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம் பண்ண போகிறோங்கிறத பிளான், இந்த பிளான் பண்ணினதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ அந்த வந்து 111 பாடும்போது எல்லாத்துக்கும் பார்த்து நம்ம பொருத்தத்தை எடுத்துக்கணும். எடுத்தாலும் இதை பாடலாம். இந்த சப்ஜெக்ட்ல எந்த இடமா இருந்தாலும் எந்த கீர்த்தனையா இருந்தாலும் கரெக்டா புரிஞ்சுட்டு பொருத்தத்தை புரிஞ்சுட்டு பாடலாம். இப்ப வந்துப்போம் மதுராயா பூரி நிலை, நாலு தள்ளி இருக்கேன். இப்ப நாலு தள்ளி இருக்குனாக்கா மூணு நாலு அஞ்சு இங்க பாடணும். ஒரு கிளாஸ் இருக்கு, கோர்வதாம் பாடி பாடகம் இருக்கு, கோர்வதாம் பாடி பாட்டு எடுக்கணும்னு சாஸ்திரம் இல்லை, அபிப்பிராயம் பாடியும் பாட்டு எடுக்கலாம். அவளுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கு. ஆனால் மிருதங்க வாசிக்கிறோம், பெரிய மரம் வாசிட்டும் அபிப்பிராயம் வாசிட்டும் விடக்கூடாது. பெரிய மரம் வாசிச்சா கோர்வதா வாசிக்கணும், அங்கே அபிப்பிராயத்தை நட்டக்கூடாது. உங்களுடைய ரூல் இருக்கு.